மாதா தொலைக்காட்சியின் பிரியமான நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறை வாக்குகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூல் 3:3-10 வசனங்களும் மற்றும் 19 வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சாமுவேலின் அழைப்பை பற்றி நாம் கேட்கின்றோம். அழைப்புகள் என்ற தலைப்பிலிருந்து பல கட்டுரைகளும் ஆய்வு கட்டுரைகளும் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு இலக்கிய பாணி. பல்வேறு மனிதர்களை கடவுள் அழைத்த அந்த அழைத்தல ஒரு இலக்கிய பாணி இருக்கு. கடவுள் முதல்ல கூப்பிடுவாரு, அழைக்கப்பட்டவர் வந்து ஐயோ இது வேண்டாம் என்று மறுத்துரைப்பார், கடவுள் வாக்குறுதி கொடுப்பார், அப்புறம் அழைக்கப்பட்டவர் அழைப்பை ஏற்றுக்கொள்வார், அப்புறம் என்ன பணி செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்படும். இது ஒரு இலக்கிய பாணி. ஆனால் இந்த இலக்கிய பாணிகளின் வரையறைகளுக்கு கட்டுப்படாமல் அழகான ஒரு கருத்தோவியமாக சொல்லோவியமாக சாமுவேலின் அழைப்பு இருக்கிறது. சாமுவேல் யார் அது அப்படி பார்த்தோம்னாக்க, கண்ணீரோடு அண்ணா ஆண்டோடும் கதறி அழுது ஆண்டோடு வந்து கொடையாய் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான பிள்ளை. நன்றி மறக்காமல் பெற்ற பிள்ளையை அண்ணாள் ஆண்டோருக்கு காணிக்கை ஒப்புடுக்கிறாள். ஏழி என்கின்ற குருவானுடைய இடத்திலே தங்கி ஆண்டுடைய திருப்பணிகளை சாமுவேல் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சாமுவேலுக்கு ஆண்டவர் அழைப்பு தருகிறார். சாமுவேல் அதுவும் ரெண்டு வகையில் பார்க்குறோம். நீதி தலைவர்கள் புத்தகத்தினுடைய இறுதி மனிதராக வருகிறார், இறைவாக்கினர்களின் முதல் மனிதராகவும் வருகிறார். பல வகையில் இந்த சாமுவேல் சிறப்பு இடம்பெற்றவர். அவருடைய அழைப்பு இன்னும் அதிக சிறப்பற்றது என்பது தான் அழகாக சொல்லலாம். விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஜெபத்தினால் பெரிய கொடையாக பெற்றுக்கொண்ட தன்னுடைய குழந்தையை சிறு வயதிலேயே ஆலயத்தில் கொண்டு போய் விடுறாங்க பெற்றோர்கள். ஆண்டுதோறும் இந்த குழந்தையை பார்ப்பதற்காக வீடுகளில் உணவு சமைத்து, அதிலும் குறிப்பாக நல்ல ஒரு ஆடை இணையது, அதை கொண்டு வந்து ஆலயத்தில் குழந்தையை சந்தித்து விட்டு குருவிடம் ஒப்படைத்து விட்டு போவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இப்படியாக ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம மையப்படுத்தலாம். 1, கடவுளின் அழைப்பு. கடவுள் வந்து ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறாரு. 2 பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய ஏழி வந்து எப்படி சாமுவேலை ஆண்டிடம் பேசுவதற்கு அவரை இட்டு செல்கிறார் என்பது 2 கருத்து. 3 அழகான பொருளாளமிக்க ஒரு பதில் சாமுவேலின் மறுமொழி. இந்த 3 சிந்திச்சு பார்த்தோம்னாக்க இந்த வாசகத்தை முழுமையாக நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டு என்று தெளிவாக சொல்லலாம். அதில் முதல்ல வந்து சின்ன கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதில் வந்து சாம்பல் வந்து என்னுடைய அழைப்பு. கடவுள் வந்து முதன் முறையாக சாம்பல் அடைக்கிறார். சாம்பல் வந்து திருப்பணி செய்து வருகிறார். ஆலை முட்டை அந்த இதில் திருக்கூடாரத்தில் அவர் தங்கியிருக்கிறாரு. சாமுவேல் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். சாம்பலுக்கு புரியல, யார் கூப்பிட்றதுன்னு தெரியல. ஏழுகிட்ட ஓடுறார். முதல் முறை போகிறாரு, 2nd முறை போகிறாரு 3rd முறை போகிறார். அப்போ தான் வந்து கடவுளும் சாமுவேலும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்களோ, கடவுள் பேரை கூப்பிட்டுட்டு போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி, சாமுவேல் குட்டி போய் எங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்துட்டு எழுதிட்டு ஓடுற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சியாக அது அமையுது. கடவுள் தாம் விரும்புகிறவங்களை தான் அழைக்கிறார் இல்லையா? மார்க்கனர் செய்தி 3rd அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் அப்படின்னு இருக்கு. அதே போல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறார், தாயின் வயிற்றிலேயே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்தார்னு சொல்கிறார். இதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கூட சொல்கிறார், யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொள்ளப்பட்டேன். இப்போ சாமுவேலை விரும்பினதனால தான் ஆண்டவர் வந்து அவரை அழைக்கிறார். அதில் கூட இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலாம். பைபிளில் எங்கெங்கெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அது வந்து கடவுளுடைய அளவு கடந்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் அடையாளமாகுது. பைபிளில் பார்க்குறோம், மொய்சா மொய்சா, மார்த்தா மார்த்தா, சிமோனே சிமோனே என்று பல்வேறு இடங்களில். சாமுவேலே அப்படி தான் ஒருமுறை இல்லை, இருமுறை சாமுவேல் சாமுவேல் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அதுவும் கடவுள் தனிப்பட்ட முறையில் சாமுவேல் மீது கொண்டது அன்புக்கு அடையாளமாகவும் அது அமையுது. இந்த பெயர்லேயே வந்து ஒரு செய்தி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த அர்த்தத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஷெமா அப்படின்னாக்க ஹீரோ இஸ்ராயல், அந்த ஷெமா இஸ்ராயல்னா ஹீரோ இஸ்ராயல், ஷெமுவேல் அப்படி அந்த ஷெமு அந்த ஷெமா அப்படின்னாக்க கேட்கிறது, இறைவன் ஆண்டவர் பேசுகிறார், கேட்கிறோம் இறைவனிடம், இறைவனிடம் கேள் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது. நல்லா இருக்கு. ஷெமா இல்லைங்களா, பேர் கூட வைக்க சொல்லுங்க. ஷெமுவேல் ஷெமுவேல் அதுதான் அவர் எப்படி அது விளங்காத பேர்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஷெமான் வைப்பான் கூட நம்ம நல்ல எபிரே சொல் நல்ல பெயர்கள்லாம் வந்து இல்லை. சரி, சாமுவேல் அழைக்கப்பட்டதை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு அழைப்பு வந்து பல்வேறு விதங்களிலே வருகிறது.
சில பேர் நான் என்னுடைய கனவுல ஆண்டவர் பேசினார்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு விபத்து நடந்தது, அந்த நேரத்தில் வந்து நான் உண்மையாகவே மனம் தொடப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, ஒரு இளைஞன் தன்னுடைய அழைப்பை அடையாளம் கண்டுகொள்ள ஒரு முதியவர் உதவி செய்கிறார். இந்த பெரியவர் வந்து எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள், புத்திமதி சொல்கிறார் பாருங்கள். இப்போ தான் உண்மையாக ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவர் தாம் விரும்புகிறவர்களை ஒருபோதும் விடமாட்டார். இனிமே கூப்பிட்டா நீ வந்து இப்படி பதில் சொல்லு என்று ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன். பதில் சொல்ல நல்ல வழி காட்ட ஒரு நல்லவர் இருக்கிறார். எத்தனையோ பேர் ஃபாதர் ஆனாலும் சரி, சிஸ்டர் ஆனாலும் சரி, ஏன் ஒரு குறிப்பிட்ட வேலையை தேர்ந்து கொண்டாலும் சரி, இவர் தான் வழி காட்டினார். சில பேர் கெட்ட வழி காட்டுறாங்க, இங்கே பாருங்க நல்ல வழி காட்டுகிற ஒரு பெரியவர். பெரியவர் எந்த அளவுக்கு ஏலி ஒரு பெற்றோருடைய கடமையை, நல்ல வழிகாட்டியின் கடமையை செய்கிறார் பார்த்தீங்களா. நல்ல எனக்கு கூட வந்து இப்போ நீங்க சொல்ல போகும்போதெல்லாம் சாமியுடைய அழைப்பு, அதாவது இந்த அந்த ஒரு சூழல் இல்லைங்களா, அவர் வந்து அந்த கோயிலில் போய் அவங்க அப்பா அம்மா அவங்கள விட்டுட்டு அவர் அங்கேருந்து வளர்ந்து ஒரு சின்ன குழந்தையா, என்னுடைய அழைப்பை கூட நான் ஜஸ்ட் யோசித்து பார்க்கும்போது, நாங்களாம் சின்ன பிள்ளைல அந்த மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்லாம் படிக்கும் போது காலையில் எங்கள் ஊர்லலாம் 4:30 மொத பூசர், 4:30, ஆனால் 3:30 எந்திரிச்சு ஓடுவோம். எதுக்குன்னா அந்த பல்ப் அந்த தட்டு மணி ஒன்று இருக்கும், அதை தூக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வரணும். அவனுக்கு தான் வந்து உடம்பு போடுறதுக்கே வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, அது நாய் வேறு துரத்திட்டு வரும். அப்போது அந்த அந்த சூழலில் இருந்ததுனால அந்த ஒரு ஆசையில் பூசையில் உதவி செய்யும் போது ஃபாதர் பக்கத்தில் இருக்கும் பூசையில் உதவி, இந்த ஒரு சூழல் இல்லைங்களா, இன்றைக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயமா, இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து குடும்பங்களில் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அந்த இறைவனுடைய அழைப்பை வந்து பெருக்கும் பெருக்கும். எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கெட்டுகர் வச்சாங்க. அப்போ ஒரு இந்து மத சகோதரர் சொன்னார், எங்களுக்கு அப்பா அம்மாலாம் அதிகமாக படிக்காதவங்க, ஒன்றும் வசதி இல்லாதவங்க, எங்களுக்கு வாழ்க்கைன்னு கற்றுக் கொடுத்ததே வந்து அந்த பழைய கத்தோலிக் கிறுவனங்கள் இருக்கிற தந்தையர்கள் தான். அவங்க பேசின பேச்சு, அவங்க காட்டின அன்பு, அவருடைய காட்டின அரவணைப்பு தான் எங்களை வாழ்க்கையில் இந்தளவுக்கு உயர்த்தி வச்சதுன்னு சொன்னார். அந்த ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் பொழுது நல்ல குடிமக்களையும் இறை மக்களையும் நம்ம பெற்றுத்தருக்கிறோம். அதான் அந்த சாமியுடைய கதை அழகாக கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம். கடவுள் அழைக்கிறார், அதே போலவே கடவுளுடைய அழைப்பை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அங்கு இருக்கின்ற பெரியவர் உதவி செய்கிறார். அதே போல அழைக்கப்படுகின்ற சாமுவேல் எப்படி பதில் மொழி தருகிறார் என்பது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இங்கு இருக்கின்றது. நமக்கு வந்து 10 இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10 முறைக்கு மேல் சாமுவேல் என்கின்ற பெயர் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் கடவுள் அழைக்கின்ற அந்த பகுதியில் மட்டும் 5 முறைக்கு மேலாக சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே தந்தையவர்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொன்னார்கள், கடவுளுடைய குரலுக்கு செய்வம் எடுக்கின்றவர், யாவே பேசுகிறார் அவருடைய குரலுக்கு செய்வம் எடுக்கின்றவர் என்று. அப்படியாகத்தான் சாமுவேலும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். அழைப்பு வருகின்றது, 2 பேருக்கு கீழ்படுகின்றார். முதலில் குருவுக்கு, தன்னுடைய குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கிறார், அதன்படி செயல்படுகின்றார். அதே போலவே இறைவனுக்கு. இது முதல் கருத்து. இரண்டாவது பார்த்தோம்னால், இறைவன் சொல்ல செய்வதை உடனடியாக செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ரெடினஸ் டு அக்செப்ட் வாட் காட் டெல்ஸ் ஹிம் டு டு. அதனால தான் நம்ம வந்து 19 இறைவார்த்தையில் வாசிப்போம், சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தார், கடவுளுடைய வார்த்தையின் வழியிலே நடந்தார், அதனால் கடவுள் அவரை விடவில்லை, உடனிருந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. நம்ம தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தை பகுதிகளிலே வாசிப்போம், எப்படி சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராக, மக்களை வழிநடத்துகின்ற தலைவராக, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற தலைவராக இருந்தார் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டும். ஆண்டவரே பேசும் மடியான் கேட்கிறேன்னா, சும்மா காதால கேட்கறது மட்டும் இல்ல, உன் மடியான் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறேன். ஏறக்குறைய நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியம்மாளின் மனநிலை, இதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நம்பிக்கையின் தந்தை அபிரகாம் கூட கடவுள் அழைக்கும் போது என்ன சொல்றார், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன், வாக்குறுதியோடு. அதைத்தான் இன்றைய வாசகத்தினுடைய கடைசி வசனமும் நமக்கு சொல்வதாக நான் நினைக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார், அதோடு சேர்ந்து அவருடைய வார்த்தை எதுவுமே பொய்க்காமல் இருக்கும்படி செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், வல்லமையை கொடுக்கிறார். அழைக்கிறவங்க யாரையும் கடவுள் விட்டு விடவே மாட்டார். உலக போக்கில் வேணா
அவர்கள் பேதைகளாக தோன்றலாம், ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இதில் புரிந்து கொள்ளலாம். நம்ம பவுலடிகளார் தெசலோனிக்கிகளை திருமணத்தில் ரொம்ப அழகாக சொல்றார், நம்மை அழைத்த தேவன் நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரியான அந்த அந்த வாக்குறுதி எனக்கு கொடுத்த விஷயத்தை வந்து ஆண்டவர் எப்பவுமே வந்து நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. இன்றைய நற்செய்தி பகுதி கூட எவ்வாறு சிலர் ஆண்டவருடைய சீடர்களாகிறார்கள், எவ்வாறு சிலர் அழைத்தலை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி தான். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்கள் நிரந்தரமாக தம்மோடு இருப்பதை நினைக்கவில்லை. நாம் கடந்த முறையெல்லாம் சிந்தித்தோம் எப்படி அவர் வந்ததே ஆண்டவர் இயேசுவை அடையாளம் காட்டத்தான் என்று. அவர் எப்படி இரண்டு பேருக்கு ஆண்டவர் இயேசுவை அடையாளம் காட்டுகிறார் என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். யோவானின் நற்செய்தியை சீடத்துவ நற்செய்தி என்று சொல்லலாம். கிபி 90 மேலாக இந்த திருநூல் எழுதப்பட்டது. இன்றைய நற்செய்தி ஏறக்குறைய நடந்து 50-60 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டிருக்கின்றது. யோவான் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை, இயேசுனுடைய நேரடி அனுபவத்தை சுட்டிக்காட்டுவதாகவே இது விளக்குகின்றது. இந்த நற்செய்தியை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, இயேசுவை சீடர்கள் சந்திப்பது. 2, இயேசு கொடுக்கின்ற அழைப்பு. 3, சீடர்கள் ஆகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்று சொன்னால், இறைவனுடைய உன்னத மீட்பை கொண்டு வந்து சேர்க்கின்ற செம்மறியாக, பாஸ்கா பெருவிழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற அந்த ஆட்டுக்குட்டியை அடையாளமாய் உருவகப்படுத்தி யோவான் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த செம்மறி என்பது 2 வகையில் விடுதலை பயண நூல்களை நாம் சந்திக்கிறோம். இது விடுதலையின் அடையாளமாக இருக்குது. இதே விடுதலையின் செய்தியை இந்த ஆட்டுக்குட்டி சுட்டி காட்டுகிறது. திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே வெற்றியின் செம்மறியாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய பின்னணியில் தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை இதோ உலகின் பாவங்களை போகும் ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள்கிட்ட கூட நம்ம பார்க்குறோம், அவங்க வழிபாட்டில் வந்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு பெரும்பங்கு வகிக்கின்றது. தினமும் காலை மதியம் நண்பகலிலும் இஸ்ராயல் மக்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக எருசலேம் ஆலயத்தில் செம்மறியை காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற வழக்கம் அவர்களிடையே இருந்தது. அதனால தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற பொழுது வெறும் ஆட்டிக்குட்டியாக அல்ல, இவர் வந்து ஒரு பழி, இவர் வழியாக வந்து மீட்பு வரப்போகின்றதன் அடையாளமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுவதாகவே எனக்கு இது படுகின்றது. அதில் இன்னொரு அழகான ஒரு செய்தி இருக்கு சாமி, அதாவது வந்து திருமுழுக்கு யோவான் வந்து இயேசு வந்து ஆட்டுக்குட்டின்னு சுட்டி கட்டுறாரு, ஆனால் அந்த சீடர்கள் போனவங்க வந்து இறைவனின் ஆட்டுக்குட்டியேன்னு அவரை கூப்பிடல, ராபின்னு கூப்பிடுறாங்க, ராபின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு அவங்க இயேசு சந்தித்த பிற்பாடு மெசியாவை கண்டோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அழகான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த ராபின்ற வார்த்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்கிறேன். முதன் முதலாக வந்து ராபின்ற இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தாக்க 70வது ஆண்டு வாக்கிலே கமாலியல் என்கின்ற புகழ்பெற்ற போதகருக்கு தான் இந்த வார்த்தை முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்ரேய வார்த்தை ராஃபா அப்படின்னம்னாக்க பெரியவர், அதிகம் படித்தவர், த கிரேட் ஒன், த மைட்டி ஒன் என்று பொருள் சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆனால் வந்து யோவானுடைய பார்வையில் ரபி என்பது போதகர் என்ற வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த ராபின்ற வார்த்தையிலிருந்து யோவானுடைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் ராபி ராபி ராபின்னு கூப்பிட்றாங்க, 2வது பகுதியில் சீடர்கள் ஆண்டவரின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அந்த இயேசுவை பற்றிய அனுபவத்தில் அவர் அறிய 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 அவருடைய அடைமொழி மாறிக்கொண்டு வருகிறதையும் யோவான் அழகாக இந்த ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி அதையும் நம்ம கருத்தில் கொள்ளலாம். அதாவது நம்ம வந்து அவங்க ஆண்டவரை சும்மா வெளிப்படையாக அவங்க பார்க்கின்ற பொழுது அவர் அந்த சமுதாயத்தை ஒரு பெரியவர், ஒரு போதகர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் வந்து ராபின் கூப்பிட்றாங்க. பட் அவங்க கூட போய் தங்கின பிறகு, அவரோடு இருந்த பிறகு, இவர் இல்லை, இஸ் சம்திங் ஸ்பெஷல், அவர் வந்து ஒரு சிறப்பு, ஒரு மேன்மை பொருந்தியவர், மெஸ்ஸியா, அவர் தான் அங்கே மீட்பர், அவர் தான் வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் அப்படின்றது வந்து அந்த தனி அனுபவம். அவரோடு தங்கி இருக்கின்ற பொழுது அந்த அனுபவத்தை வந்து அவங்க முழுமையாக பெற்றுக்கொள்கிறாங்க. சமுவேல் எப்படி சுட்டி காட்டப்பட்ட போது ஆண்டவரை பின்பற்றினாரோ, ஏலியினுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அதே போல் இன்றைய நற்செய்தியிலையும் நம்ம பார்க்குறோம். அவர் திருமுழுக்கு யோவான் சொன்னதை கேட்டு அவர்கள் இருவரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். எவ்வளோ பேர் சுட்டி காட்டுகிறார்கள், புத்திமதி சொல்லுகிறார்கள், ஆனால் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்கள் கேட்பதில்லை. போன உடனே ஆண்டவர் இயேசு என்ன தேடுறீங்க என்று கேட்டார்.
இவங்க என்ன பதில் சொன்னாங்க, நீர் எங்கே தங்குகிறீர்? உன்னே தான் ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய துறவர இல்லங்களில் கூட கமன்சி ப்ரோக்ராம்ன்றாங்க, அந்த காலத்தில் ஆஸ்பிரன்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அல்லது ஆஸ்பிரன்சியே வந்து இப்போ வந்து கமன்சி ப்ரோக்ராம், இந்த வார்த்தையே தான், வந்து பாருங்கள், அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த துறவர இல்லம் பிடித்திருக்கிறதா, அப்போஸ்தல பணி பிடித்திருக்கிறதா என்று அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று. ஆனால் இங்கே ஆண்டவரோடு சேர்ந்து தங்கியவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். ராபி என்று போனவர்கள் இப்போது நீங்கள் சொன்னது போல மெசியாவாக திரும்பி வருகிறார்கள், அந்த மனநிலையோடு திரும்பி வருகிறார்கள். கமன்சியா, ஆண்டவரிடம் வருவது என்றால் அவரில் நம்பிக்கை கொள்வது, அவருடைய அன்பை நெருக்கமான விதத்திலே உய்த்துணர்வது, இப்படித்தான் சீடத்துவ வாழ்க்கை. சீடத்துவ வாழ்க்கை அதாவது மூன்று நிலையா சொல்லலாம் கூட, இயேசுவிடம் வருதல், இயேசுவை காண்தல், இயேசுவை நம்புதல். இந்த மூணுமே வந்து இறை நம்பிக்கையின் அடையாளமாக யோவான்துடைய நற்செய்தியில் அழகாக படம் பிடித்துக்கிறேன். அது சமாரிய பெண்ணாக இருக்கட்டும், வேறு எந்த மனிதர்கள் கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இயேசுவை நம்புகிறது என்பது இயேசுவை இயேசுவிடம் வருதல், இயேசுவை காணுதல், இயேசுவை நம்புதல். இந்த மூன்று தொடர் நிகழ்ச்சியாக நடக்கணும். இந்த தொடர் நிகழ்ச்சி துவங்கி வைக்கிறது திருமுழுக்கு யோவான், அங்கிருந்து அந்திரேயை பெற்றுக் கொடுக்கிறார். அந்திரேயை போய் இன்னொருத்தர் சொல்கிறார், தொடர் நிகழ்வாக அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இயேசுவுடனான ஒரு தனி அனுபவம், பர்சனல் என்கவுண்டர், அந்த நிகழ்வு தான் அவர்களை உந்தி தள்ளுகின்றது, தான் பெற்ற அனுபவத்தை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள செய்கின்றது. அந்த ஒரு உண்மையை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். திருமுழுக்கு யோவான் சீடர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள், அவர்கள் கடைசியில் வந்து சீமோனுக்கும் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒருவர் ஒருவரை சீடராக்குகின்ற தொடர் நிகழ்வை இப்பகுதி நமக்கு முன் வைக்கின்றது. இந்த கருத்தை 1985 நான் 4 இறையல் பெங்களூரில் படிக்கும் போதே இந்த பெனடிக்டின் மங்க் ஃபாதர் ஜான் குறிஞ்சியானில் மிக அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்னா, ஒரு சங்கிலி தொடர் போல எல்லாரும் இயேசுவிடம் கொண்டு வரப்படுகிறார்கள். திருமுழுக்கு யோவானிடமிருந்து ஆந்திரேயாவும் அவரோடு சென்றவரும், ஆந்திரேயாவிடமிருந்து பேதுரு, சும்மா இருக்க முடியவில்லை. இந்த பேதுரு ஊர்ல இருந்து தான் வந்து பிலிப்பு, அந்த பிலிப்பு போய் நத்தனையல். பாருங்க, இந்த முதல் சீடர்களுடைய அழைப்பு முறை யோவான் நற்செய்தி பிரகாரம் ஒரு சங்கிலி தொடர் போல, நீ இயேசுவை கண்டால் சும்மா இருக்க முடியாது. இன்னும் ஆந்திரேயா பத்தி சொல்லும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க, இங்க மட்டும் தன்னுடைய சகோதரனுக்கு அறிமுகப்படுத்தவில்லை, கிரேக்கர்களை அவர் ஆண்டவரிடம் அறிமுகப்படுத்துகிறார். அந்த 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருந்த அந்த இளம் பையனை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, ஆண்டவரிடம் வருவது, அவரை அனுபவிப்பது, அவருடைய அன்பை உயிர்த்துணர்ந்து சென்று மற்றவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவது. அது எவ்வளவு அற்புதமா அந்த பகுதியில் வந்து சமாரிய பெண்ணுடைய நிகழ்ச்சியில கூட சமாரிய பெண் இயேசுவிடம் வருகிறாள், உரையாடுகிறாள், உறவாடுகிறாள், ஊருக்கு சென்று ஊர் மக்கள் அத்தனை பேரும் அழைத்து வந்து இயேசு மீது நம்பிக்கை கொள்ள முடியாது செய்கிறார். அது யோவானுடைய சீடத்துவ வாழ்க்கை ஒரு அழகான கருத்து, அது ரொம்ப அழகான கருத்து. அது இன்னைக்கு இந்த நம்முடைய அழைத்தல் வாழ்க்கையில துறவரத்தினருக்கு மட்டும் அல்ல, பொதுநிலையினருக்கும் ஒரு பெரிய மேலான ஒரு பாடமா இருக்கிறத நான் உணர்றேன். இன்றைய 2 பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 6:13-20 முடிய, வழக்கமாக இந்த ஆண்டின் பொது காலத்தில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மட்டுமே தொடர்புடையதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து பெரும்பாலும் அதற்கு பொருத்தமான ஒரு முதல் வாசகத்தை அமைக்கிறார்கள். ஆனால் 2 அது மட்டும் தனியாக ஒரு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். நாம் செயற்கையாக அப்படி நாம் அதை தொடர்புபடுத்த முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற பகுதிக்கும் ஒரு விதத்திலே தொடர்பு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரின் சீடர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. சீடர்னு சொல்லும்போது சாமியார் சிஸ்டர் தான் சீடர்னு இல்லை, எல்லாருமே சீடர்கள், எல்லாருமே சீடர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாருமே சீடர்கள், இன்னும் மற்றவர்களும் சீடர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். கொரிந்தியர்களுடைய திருமடல் வந்து ரொம்ப அழகான மடல், பவுலினுடைய உண்மை திருமுகம்னு நம்ம சொல்றோம், பெரிய மடல்கள் ஒன்றாக கருதப்படுது. கொரிந்து நகரத்தை நம்ம வந்து புவியியல் பூர்வமாக பார்த்தோம்னாக்க ஒரு துறைமுக நகரம், பல மக்களும் வந்து போகிற வணிகத்திற்காகவும் பயணத்திற்காகவும் பலர்கள் வந்து போகின்ற ஒரு நகரம். அந்த கொரிந்தியன் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொன்னாவே, கொரிந்து நகர பெண் என்று சொன்னாலே ஒரு அதில் வந்து ஒரு
மறைமுகமான எதிர்மறையான ஒரு கருத்து இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அந்த வகையில் உங்கள் உடல் பரத்தமைக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லி இப்போ பவுல் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னாக்க, குறிந்து நகரத்தில் கடவுளுக்கு பல்வேறு பணி செய்கின்ற இறை அடியார்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்கள் கடவுளின் பெயரால் விபச்சாரம் செய்யும் பணியும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த பெண்களோடு சேருகிறவர்கள் கடவுளோடே சேருகிறதாக நினைத்து ஒரு பழக்கம் மக்களில் இருந்தது. இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு கிறிஸ்தவ மக்கள் இரையாகிவிடக்கூடாது, அடிமைகளாகிவிடக்கூடாது என்கின்ற கருத்தை முன்னிறுத்தி வைக்கும்படியாக, உங்கள் உடல் தூயாவின் ஆலயம், உங்கள் உடல் பரத்தமைக்கு உரியது அல்ல என்று பவுல் வலியுறுத்தி சொல்கிறார். நான்கு விதமான கருத்துக்களை இந்த சிறிய பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஒன்று, உங்களுடைய உடல் உங்களுக்கு சொந்தமல்ல. இரண்டாவது, நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம், அதன் வழியாக திருச்சபைக்கு சொந்தம். மூன்றாவது, உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் குடியிருக்கின்ற ஆலயம். அதே மாதிரி உங்களுடைய உடல் தூய்மையானது எதற்காக அப்படின்னா, வந்து இந்த உடல் தான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பில் பங்கு பெறப் போகின்றது. அதனால் உங்களுடைய உடலை பரிசுத்தமாக கட்டி காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்தில் இந்த இறை வார்த்தை பகுதி நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பெரிய சவாலாக இருப்பதாகவே எனக்கு படுகின்றது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். எபிகூரியனிசம், ஈட் ட்ரிங்க் மேக் மெரி, அதிலும் மிக குறிப்பாக வித் ரிகார்ட் டு செக்ஷுவாலிட்டி, உடல் ரீதியான பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. எதை வேணாலையும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் நியாயப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அவலமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நமது ஊடகங்கள், திரைப்படமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, புத்தகங்கள் எல்லாமே இந்த பாலுணர்வை மையப்படுத்தி, கொச்சைப்படுத்தி மனிதனுடைய உடலை அழித்து கொண்டிருக்கின்ற அவல நிலை தொடர்கின்ற இந்த சூழ்நிலையில் பவுல் அடிகளார் அழகாக நம் முன்பாக சவாலை வைக்கின்றார். கோயில் கட்டணுன்னா நிறைய பேர் வந்து தாராளமாக பொருள் உதவி செய்கிறாங்க இல்லையா. ஆனால் பவுலடியார் சொல்கிறார், எது முக்கியமான கோயில், உங்கள் உடல் தூய் ஆவி தங்கும் ஆலயம். சில சமயத்தில் பொருள் உதவி இந்த மனிதர்களால் கற்களால் கட்டப்படுகிற கோயிலுக்கு கொடுத்தா போதாது, நம்மாலான உதவியை நம்ம செய்யவும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டால், நம்முடைய உடல் தூய் ஆவி தங்கும் ஆலயமாக இருக்கிறது. இதை பற்றி முதுபெரும் தந்தையர்கள், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச்லாம் சொல்லும்போது, அந்த கோயில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களே, அந்த கோயிலினுடைய கற்கள் ஒளி வீச வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறீர்களே, அதே போல உங்கள் வாழ்வு நற்செயல்களால் ஒளி வீச வேண்டும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் உங்கள் உடல் கடவுளின் கோயில் என்றெல்லாம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். பெங்களூரில் இந்த பசிலிக்கா அந்த மாதா கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அங்கே வந்து அந்த ஃபாதர் ஜெவமால கூட இந்த வார்த்தைகளை, இந்த முதுபெரும் தந்தையர்கள் சொன்ன இந்த வாசகங்களை தொடக்கத்தில் அந்த பெரிய தூண்களிலே எழுதி போட்டிருக்கிறார். உன்னுடைய நற்செயலால் நீ ஒளி வீசு, அப்போதுதான் இந்த ஆலயத்துக்கு வருவதால் உனக்கு பயன் உண்டு. மிக அற்புதமாக அது எழுதப்பட்டு அங்கே எல்லாரு கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் என்கிற அந்த ஒரு செய்தி அழகான ஒரு செய்தி. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோடு உடலிலும் உள்ளத்திலும் தூய வாழ்க்கை வாழும் பொழுது கடவுளை காண்போம். இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம சூசன்னா கதையில் நம்ம பார்க்குறோம். தூய்மைக்காக போராடிய ஒரு பெண், சாவதற்கு கூடிய சூழல் இருந்தாலுமே கூட தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கு கருத்தாக இருக்கிற அந்த பெண்ணை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்தார் என்பதை தானியல் இறைவாக்கு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தூய வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரின் சிறப்பான தனிப்பட்ட உதவி உண்டு, அருள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தூய்மைக்கு எதிரான போராட்டங்களில் நாம் முழு ஊக்கத்தோடும் முழு எழுச்சியோடும் போராட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வல்லமையான புனிதத்தன்மையை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இறைவன் எவ்வாறு மனிதர்களை அழைக்கிறார் என்பதை மையமாக வைத்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைவாக்கை நாம் எல்லாரும் சேர்ந்து தியானித்தோம். இறைவன் நம்மை கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது என்ன நடக்கிறது? சில நேரங்களிலே நம்முடைய கைபேசி பதில் சொல்வது போலத்தான் பல அழைப்புகள் போகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார். இறைவன் கூப்பிடுகிறார், நாம் வேறொருவருடன்
பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சில அலைபேசியில் வந்து இப்போ அந்த இதே வச்சிருக்கிறாங்க, ஆண்டவரை பேசும் அடியா நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு தான் நம்ம கேட்க அவங்க எடுக்கவே மாட்டாங்க. உண்மைதான். அதே போல சில பேர் அலைபேசியிலிருந்து பதில் வருகிறது, இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். இன்னும் சில பேர் இடமிருந்து பதில் வருகிறது, இது பழுதடைந்துள்ளது. இன்னும் சில சமயத்தில் பதில் வருகிறது, இவரை நீங்கள் இப்போது தொடர்பு கொள்ள முடியாது என்றெல்லாம் பதில் வருகிறது. ஆண்டவர் கூப்பிடுகிறார், நாம் ஏனோ பதில் சொல்ல மறுக்கிறோம். ஆனால் சில பேர் நம்முடைய அன்பு அன்னை மரியாளின் மாதிரியை பின்பற்றி, சாமுவேலை பின்பற்றி, இன்னும் சீடர்களை பின்பற்றி, ஆண்டவரே பேசும், உம் பின்னே வருகிறேன், நீர் மெசியா என்று அடையாளம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்ல, அவரை தங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவரை கண்டுகொண்டால் போதாது, உணர்ந்தால் போதாது, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி மற்றவர்களுக்கும் ஆண்டவரை கொடுப்பது நம்முடைய அழைப்பு. இப்படி சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடம் கொண்டு செல்ல வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. பல சமயங்களில் சிறு பிள்ளைகள் ஆண்டவரால் அழைக்கப்படும் போது கூட தடுக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் நாம் எல்லாம் பிரார்த்திக்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே பலர் இடையூறாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இறை அழைத்தலுக்கு, தேவ அழைத்தலுக்கு, துறவு வாழ்க்கைக்கு, அர்ப்பண வாழ்க்கைக்கு, குருத்துவ வாழ்க்கைக்கு இன்னும் ஏராளமான பேர் செவி கொடுக்கவும் நாம் ஜெபிக்க கடமை உண்டு, துணை செய்யவும் நமக்கு இந்த நேரத்தில் கடமை உண்டு. இரண்டாவது, அழைக்கப்பட்டேன் என்று நாம் சும்மா இருந்து விட முடியாது. பவுலடியார் அடிக்கடி சொல்வது போல, உங்கள் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துங்கள், அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்துங்கள். அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் அழகாக சொன்னது. தூய்மை, அறநெறி, பெண்ணடிமைக்கு எதிராக சவால், எல்லாருடைய நீதிக்காக, மகிழ்ச்சிக்காக பாடுபடுவது, கிறிஸ்தவன் என்று, இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்று தன்னுடைய வாழ்க்கையால் அறிக்கையிடுவது, அத்தகைய வாழ்க்கை முறையை நாம் எல்லாரும் நமதாக்கி கொள்ள ஜெபிப்போம், முயற்சி எடுப்போம். வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, மாதா தொலைக்காட்சி இன்னும் வளர வேண்டும் என்று ஜெபித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.